ஏ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம திருச்சியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசிப் பிரியாணியோட ஃபஸ்ட்டு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரான்ச் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ தான் நம்ம திருச்சிக்கு வந்திருக்காங்க, நம்ம சாஸ்திரி ரோடில். மொதல் நாளே போயிட்டு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்ட்டு போயிட்டோம். எப்பவும் போல் மைண்டில் செட் பண்ணிட்டு தான் போயிருந்தோம் என்னென்ன வாங்கி சாப்பிடணுன்னு. இருந்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர்டர் கொடுத்தாலும் அந்த மெனு கார்டை வந்துட்டு அப்படியே லைன் பை லைனாக எல்லாத்தையும் படித்தோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு அந்த பழக்கம் இருக்கா, அதனால் உட்காந்து அதை படிச்சுட்டு இருந்தேன். ஏகப்பட்ட டிஷ் வச்சுருக்காங்க, சவுத் இந்தியனில் ஆரம்பித்து அரேபியன் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு ரொம்ப ஆர்டர் பண்ணல, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் லாலிபாப் அண்ட் வஞ்சரம் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்துட்டு வஞ்சரம் ஃப்ரை சாப்பிட்டு ரொம்ப நாளாக நம்ம இருந்துச்சு, ஸோ இவங்கள்ட்ட அதை டேஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்றத வஞ்சரம் ஃப்ரை வாங்கினேன். ஸோ வரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆணுச்சு ஃபஸ்ட்டு டேயில். ஸோ க்ரௌடாக தான் இருக்கும், ஸோ அவங்க கெஸ்ட்டும் இருந்தாங்க, கஸ்டமர்ஸும் இருக்கும், ஸோ அதனால் செம்ம பிஸியாகவே இருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு டைம் ஓட்டுறதுக்காக சொல்லித்தரணும், டைம் அப்படியே ஓட்டிருந்தோம். ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்த மாதிரி, ஒரு டஞ்சனாக இருக்கு இல்லாமல், ஸோ நல்லா நீட்டாக இருந்தது. பிரியாணி கொண்டு வந்து வச்சோன்னு தாங்க அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்படியே சுட சுட பிரியாணி வந்துச்சு, நல்ல ஒரு வாசமாக. இவங்க பார்த்திங்கன்னா பாஸ்மதி பிரியாணி தான் பண்ணுறாங்க, நல்ல ஒரு பெரிய பெரிய கிரெயின்ஸ் உள்ள அரிசி, நல்லா இருந்துச்சு. மட்டன் பீஸும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 பீஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக என்னென்னா பிரியாணி வந்து கொஞ்சம் ஆயிலியாக ஃபீல் ஆனிச்சு, ஒரு தகட்டுற ஃபீல் வந்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்த ஃபீல், ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்ப கூட அந்த ஆயிலி ஸ்டிக்கியாக ஒட்டின மாதிரி இருந்துச்சு. அந்தன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரைத்தாவும் கத்திரிக்காய் கொஸ்து தான் தராங்க. ஸோ கத்திரிக்காய் கொஸ்து நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன்றதுனால மட்டன் சுக்கா வாங்கியிருந்தேன். மட்டன் சுக்கா ஒர்த்திங்க, கை வைக்கிறப்ப மட்டன் அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏகப்பட்ட மட்டன் பீஸ் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. அந்தன்னு பார்த்திங்கன்னா ஸ்பைசிலாம் இல்லைனாலும் நிறையா அந்த சாந்தெல்லாம் போட்டு பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றப்ப வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த லாலிபப் இருக்குது பாருங்களேன், நல்லா சுட சுட கொண்டு வந்து வச்சுருந்தாங்க சிக்கன் லாலிபப்பை, அப்படியே பிக்கவே முடியல. ஆனால் அதை பிக்கிறப்ப அப்படி ஜூஸியாக ஃபீல் ஆகுது பாருங்கள், அப்பாடா நல்லா இருக்க போகுது, சூப்பராக இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டோம். ஆனால் நினச்ச மாதிரியே பிரியாணி சேர்த்து வச்சு சாப்பிட்ற நல்லா தான் இருந்துச்சு, ஒரு காரசாரமான லாலிபப் தான். தனியாக சாப்பிட்றப்ப அந்த ஸ்பைசினஸ் நல்லாவே தெரிஞ்சுது, நல்லா சுட சுட வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சு. மயோனைஸ் இருந்து தான் வேறு லெவலில் இருந்திருக்கும், மயோனைஸ் தான் மிஸ் ஆகிடுச்சு. நாங்களும் கேட்கல, அந்த ஒரு பார்த்தோன்னே ஒரு பதசத்தில் கடகடன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமா, ஸோ அதனால் எதுவுமே கேட்கல. கடைசியாக தான் அந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வச்சுருந்தேன், ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் நாக்கில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலு. நல்லா ஒரு பெரிய பீஸு தான், நல்லா காரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சப்புன்னு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மீட்டு, அந்த மசாலாலாம் எடுத்து கொடுத்து நல்லா ஊறி இருந்துச்சு, அதிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே தான், எனக்கு பிரியாணி மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை, ஏன்னா அந்த பாஸ்மதின்ற ஒரு காரணம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருந்துச்சு. ஸோ அதனால் மித்தபடி மித்த சைடிஷ்லாம் சொல்லவே கூடாது, சும்மா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பிரியாணி முடிச்சுட்டு அந்த மைப்பொங்கல் பகுதியில் இருக்கிற பீடாக்கல்ல போய்ட்டு ஒரு ஐஸ்பீடா சாப்பிட்டுருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஐஸ்பீடா சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இந்த கடையில் போய்ட்டு ஐஸ்பீடா டைப் பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் எழுதிக்கோங்க. ஸ்டே டியூன்.